வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்மள வந்து இன்ஸ்பிரேஷனை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ டெண்டுல்கர் சொன்னார், 1983 வேர்ல்ட் கப் அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, அதனால தான் நான் வந்து கிரிக்கெட் ஆடி பெரிய ஆளானேன்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினிகாந்தை பார்த்து நாங்கள் இன்ஸ்பைர் ஆகி சினிமாவுக்கு வந்தோம். ஆனால் அதில் எவ்வளோ பேர் ரஜினிகாந்த் ஆனாங்க நம்மளுக்கு தெரியாது. முக்கால்வாசி பேர் கோடம்பாக்கத்தில் சிங்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி இன்ஸ்பயர் ஆகி ஆடினது, இன்ஸ்பிரேஷனை பற்றி நிறைய சினிமா எடுத்திருக்கோம், படம் பார்ப்போம், கதை படிப்போம், அப்படியே நம்மளுக்கு உற்சாகம் வரும், உத்வேகம் வரும், எல்லாம் வரும், சூப்பராக இருக்கும். அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் நிஜம் வாழ்க்கை அது இல்லை. ஸோ ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனுங்கிறது வேணால் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இன்ஸ்பிரேஷன் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது. 1983 வேர்ல்ட் கப்பை பார்த்து டெண்டுல்கர் ஆடினார்னா அது 87 வேர்ல்ட் கப்பில் நம்ம தோத்தோடனே அது போயிருக்கோம். டெண்டுல்கருக்கு 83 வேர்ல்ட் கப் போது 10 வயசு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து என்ன காப்பாற்றிட்டு எது பெரிய ஆளாக்கிது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். அதனால் ஆனால் கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1983 வேர்ல்ட் கப் டெண்டுல்கருக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணி ஆடினாங்க. ஆனால் எல்லோரும் டெண்டுல்கர் ஆகிட்டாங்கன்னா ஆலை. டெண்டுல்கரை பார்த்து கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தது நிறைய பேர் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த டைம் இந்த 20 வருஷத்தில் நிறைய பேருக்கு சச்சின் அப்படிங்கிற பேரையே வச்சுருப்பாங்க. பட் சச்சின்னு பேர் வச்சவன்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஆனானா கேட்டால் இல்லை. ஸோ அப்போ இன்ஸ்பிரேஷன் மட்டும் விஷயம் இல்லைன்னா எதிரியல் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கேள்வி வருது. அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம திரும்பி போகணும். எடிசன்கிற ஒரு பெரிய இன்வென்டராக இருந்தோம். ஸோ எடிசன்கிற பெரிய இன்வென்டர் ஸ்கூல் வரைக்கும் கூட படிக்காதவன் உலகத்தில் 1000 ப்ராடக்ட்டுக்கு மேலே இன்வென்ட் பண்ணான். அவன் ஆரம்பித்த கம்பெனி தான் ஜென்ரல் எலக்ட்ரிக் ஜிஇ. டெட்ராய்ட் பக்கத்தில் மெனனோ பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவன் இன்வென்ஷன்லாம் பண்ணான். ஒரு வாட்டி மெனனோ பார்க் எரிஞ்சு போயிடுச்சு, எல்லாரும் சொல்கிறாங்க பத்திக்கிச்சு. உடனே எடிசன் அவனோட பையனோட அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போகிறச்ச நல்லா கலர் கலராக எரியிடுது. நாமளாக மற்றவங்க யாராவது இருந்திருந்தாங்கன்னா ஐயோ இது போச்சேன்னு நினச்சிருப்பாங்க. அவன் பையன்ட்ட அவன் சொல்கிறான், அவங்க அம்மாவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்க சொல்லு, இது மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் வாழ்க்கையில் பார்க்க மாட்டாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து அங்கே கொளுத்திட்ருக்காங்க, அவ்வளோ ப்ரெஷர்லேயும் காமாக இருக்கிறான். திரும்பி அடுத்த நாளைக்கு போய் ஹென்ரி ஃபோர்டு அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கார் கம்பெனிக்காரன் டென் கடனை வாங்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் கடன்லாம் அடைச்சிட்டோம். ஸோ இன்ஸ்பிரேஷனுங்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது. எடிசனை கேட்டாங்க, நீ பெரிய ஜீனியஸு, வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷனை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. ஸோ எடிசன் சொல்கிறாரு, ஏ ஜீனியஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன், 99% ப்ரெஸ்பிரேஷன் அப்படின்னு. 1% வேணால் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், எனக்கு முதல்ல ஆரம்பத்துக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் காரணமாக இருக்கலாம். டெண்டுல்கரை பார்த்து முதல்ல பேட்டை பிடிக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் ஒரு தோனியோ ஒரு கோலியோ தான் பின்னாடி பெரிய ஆளாகிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, எதனால அவங்க பெரிய ஆளாகிறாங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. முதல்ல தோனியும் கோலியும் பார்த்தீங்கன்னா சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேன்னு வந்தவங்க. அவங்களுக்கு நிறைய பசி இருந்தது, வயிற்று பசி இருந்தால் தான் ஆடுவாங்க. என்ன மாதிரி கொழுத்து இப்படி உட்காந்துட்டு இருந்தோன்னா ஆட மாட்டோம், எப்படி ஆடுவோம், ஏன்னா அப்பாவே எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சுட்டு போயிட்டார், இதுக்கு மேலே நம்ம ஆடணுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கும் தோனிக்கும் கோலிக்கும் வித்தியாசம். அதுதான் டெண்டுல்கரோடும் டெண்டுல்கர் பையனுக்கும் வித்தியாசம். ஆனால் தான் டெண்டுல்கர் பையன் 20 வயசு ஆனாலும் இன்னும் ரஞ்சி டிராஃபி தான் இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஃபாதருக்கு ஃபாலோ பரவா சக்ஸஸ்ஃபுல் சன்னுங்கிறது ரொம்ப ரேர். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் சொன்ன மாதிரி பசி மட்டும் கிடையாது, ஹேபிட்டுங்கிறது ஒரு காரணம். ஏன்னா பசி இருக்கிறவனுக்கு தெரியும், நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்கலைன்னா திரும்பி நம்ம நடுத்தெருவுக்கு போய் நிற்கணும், நடுத்தெருவில் நின்று போகணுங்கிறதுல அவனுக்கு இஷ்டமே இருக்காது. அதனால் அவனுக்கு ஒரு ஒர்க் எத்திக் இருக்கும், அந்த ஒர்க் எத்திக் அவனை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு விட்டுரும். ஒர்க் எத்திக்னா என்ன, இந்தந்த சமயத்தில் இதை இதை இவன் கரெக்டாக செய்வான், அதை வச்சு நம்ம டைம் கிளாக்கை செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒர்க் எத்திக்கு. அந்த ஒர்க் எத்திக் எப்படி வருதுன்னா ரெகுலராக நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால வரும். ரெகுலர் ரொட்டீன்னா காலத்தால 6 மணிக்கு நான் எழுந்தால் அந்த ட்ரெயினர் வந்து நிற்கிற மாதிரி
எவனாவது ஒருத்தன் வந்து நிற்கணும் உங்களை வேலையை வாங்கிறதுக்கு இல்லாமல், இப்போ ட்ரெயினர் இல்லைன்னா ஜாலின்னு விட்டுருவேன். ஆனால் ஒர்க்கு திக்கி இருக்கிறவன் ட்ரெயினர் வரானோ வரலையோ மழையோ வெயிலோ அவன் செய்ய வேண்டியதை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் ஒர்க் எத்திக்கு. இந்த ஒர்க் எத்திக்கு எப்படி வருதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொட்டீன்லேருந்து வருது. அந்த ரொட்டீனை ஒருத்தன் எப்படி ஃபாலோ பண்ணுறான், அந்த ரொட்டீனை எப்படி செட் பண்ணுறான், அந்த ரொட்டீனோட அவுட்கம்லேருந்து பார்த்து அந்த ரொட்டீனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல எப்படி இம்பார்ட்டண்ட்டாக லைஃப்பை மாற்றிக்கிறாங்கிறத பார்க்குறச்சு. இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். டெண்டுல்கர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் இருக்கும்போது ஒரு சர்வர் வந்து பேட் கிரிப் பற்றி அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏன் இன்ஜுரி வருதுன்னு. அவனுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காட்டுறான், நீ இப்படி ஆடுற அதனால் இந்த பார்ட் உன் பாடியில் நகர்றது, அதனால் உனக்கு அடிபட்டுது அப்படின்னு. டெண்டுல்கர் தேங்க்யூன்னு சொல்லி அமைச்சிட்றான். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் அந்த பையன் சொல்கிறத திரும்பி திரும்பி யோசித்து பார்த்து அவன் சொல்கிற சேஞ்சை பண்ணி பார்த்தா லைஃப் பெட்டராகிடுது, அடி இன்ஜுரிஸ் நின்று போயிடுது. ஸோ ஒரு சாதாரண வெயிட்டராக இருக்கிறவன் தாஜ்கர மண்டலத்தில் கூட நம்மளுக்கு ரொட்டீனை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்புட் கொடுக்க முடியும். அந்த இன்புட் எங்கேருந்து வேணால் வரலாம். ஸோ ரொட்டீன் ரிசல்ட் கொடுக்கல இல்லை ராங் அவுட்கம் கொடுக்குதுன்னா நம்ம ரொட்டீனை மாற்றணும். பட் இந்த ரொட்டீனெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேபிட்லேருந்து வருது. அதனால் முதல்ல ஒரு ஹேபிட், அந்த ஹேபிட் இருந்தால் தான் ரொட்டீனாக மாறும், ரொட்டீன் ஒர்க் எத்திக்காக மாறும். ஹேபிட் எப்படி வரும்னா, ஹேபிட்டுக்கு ஒரு ட்ரிகர் வேணும், ஒரு ரொட்டீன் அதை ஃபாலோ பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த ட்ரிகர் எதுன்னு கண்டுபிடிச்சா தான் உங்களால் ஒரு ஹேபிட்டை கரெக்டாக கொண்டு போக முடியும். நடுவில் ஆஃபீஸில் ஒரு பிரேக் எடுக்கணும்னா டீ கடைக்கு போய் தம் ஊதுறது. அந்த ட்ரிகருக்கு நீங்கள் ரொட்டீன் கொடுக்கறது தான் அந்த டீ கடைக்கு போய் சிகரெட் ஊதுறது, அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ இது தெரிஞ்சதுன்னா ஒரு ஹேபிட்டை ஈஸியாக ஃபார்ம் பண்ணுறது எப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். இது மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ரொட்டீன்ஸ் தான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக்குமே தவிர இன்ஸ்பிரேஷன் இல்லை. இதுதான் நம்ம எடிசன்ட்டேருந்தும் டெண்டுல்கர்ட்டேருந்தும் கற்றுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நன்றி, வணக்கம். அடுத்த இவெண்ட் எங்கே நீங்கள் டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கத்தரில் அடுத்த இவெண்ட் பண்ணலாம் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. இந்த இவெண்ட் வந்து ஜான்வரியில் கடைசி வாரத்தில் இருக்கும். கத்தரில் என்னை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.